எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு இறைவன் மேல் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது இது விஷயமா நம்ம ஒரு கதையை பார்த்துட்டு இன்னைக்கு ரைட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு சாது ஒரு சத்சங்கம் நடத்துகிறாரு அவர்களுக்கு சில சீடர்கள் இருக்காங்க இவர் வந்து அடிக்கடி டூர் போவார் காடு மலைகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போவார் சில கிராமங்களுக்கு போவார் சிட்டிக்கு போவார் அப்படி ஒரு வாட்டி இவர் சீடர்களை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு அப்போது இவருக்கு நடக்கிற அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் போகிற எல்லாம் வந்து ஒரு கோயிலாக இருக்கலாம் சத்திரமாக இருக்கலாம் அங்கே வந்து தங்குறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்குது ஸோ இவர் சீடர்களோட போவார் அங்கே தங்குவார் சாப்பிடுவார் யோகா பண்ணுவார் சொற்பொழிவு நாட்டு பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஊராக போவார் இப்படி தான் அவருடைய பிளான் டூர் ப்ரோக்ராம் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அதாவது அந்த குருவை பற்றி சாதுவை பற்றி தவறான இன்ஃபர்மேஷன் இவர் எங்கே போய் தங்குறாங்களோ அந்த இடத்துக்கு கொடுத்துட்டாங்க அது சத்திரமாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி அப்போ இவரு சீடர்களோடு வந்து அங்கே இறங்கும்போது அங்கே இருக்கிற நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ட்ரி தர மாட்டோம் உங்களை பற்றி எங்களுக்கு தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் வருது அதனால் ரொம்ப என்டர்டெயின் பண்ண முடியாது அதனால் நீங்கள் இங்கே தங்க முடியாது சாப்பாடு கிடையாது பச்சை தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியமைச்சிட்றாங்க இது வந்து யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல இவங்களை நம்பி தான் வராரு ஆனால் இல்லைன்றார் அப்போ சாது என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுமே சொல்லாமல் இந்த சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாரு அடுத்த இடம் வந்து ஒரு மதியானம் போல் ஒரு இடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு சத்திரமோ கோயிலோ அங்கே போகும்போது அங்கேயும் ஏற்கனவே இந்த மாதிரி நியூஸ் ஒன்று போயிடுச்சு அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க உங்களுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுக்க முடியாது சாப்பாடு தர முடியாது தண்ணியும் தர முடியாதுன்றாங்க இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ராத்திரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கேயும் இதே மாதிரி சம்பவம் நடக்குது அப்போ இங்க கூட வந்த சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப துக்கம் குரு இறைவன்கிட்ட வேண்டார் என்ன வேண்டாருன்னா இன்னைக்கு நடந்த எல்லா சம்பவத்துக்கும் நன்றின்றார் ஓகேவா இன்னைக்கு என்னையும் என்னோட டீமையும் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்றார் என்ன புரியல இந்த சீடுகர்களுக்குன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்க நடந்ததெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் தங்குறதுக்கு இடம் கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல பச்சை தண்ணி வரைக்கும் இவங்க கொடுக்கல இவங்க அப்படி தான் காடு வழியாக நடந்து போகிறாங்களா அந்த மரங்களில் இருக்க பழங்களை சாப்பிட்டு நீரோடைகளில் இருக்க தண்ணியை குடிச்சு இப்படி தான் இவங்க அன்றைக்கி சாப்பிட்ருக்காங்க ஆனால் யூரெனோ எல்லாம் கிடைச்ச மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாரு கடவுள் இந்த நிலைமை அடுத்த நாளும் நடந்தது அதுக்கு அடுத்த நாளும் நடந்தது தொடர்ச்சியாக மூணு நாள் இதே மாதிரிலாம் நடக்குது எங்கே போனாலும் இவரை வந்து யாரும் வெல்கம் பண்ணலை அவருக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே கிடையாது தங்க வைக்கவும் இல்லை ஆனால் தினசரி ஒரு ப்ரேயரில் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் இது சீடர்களுக்கு புரியவே மாட்டேன் சீடர்களில் ஒருத்தர் வந்து ஒரு தைரியத்தை உருவாக்கி குருக்கிட்ட கேட்குறாரு குருவே மனிதராக பூமியில் பிறக்கிறவனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை என்னென்னா தங்குறதுக்கு ஒரு இடம் சாப்பாடு குடிக்க தண்ணி போட்டுக்கிறது ட்ரெஸ்ஸு இப்போ நம்ம மூணு நாளாக டூரில் இருக்கோம் இந்த மூணு நாளும் நமக்கு தங்குறதுக்கு கூட இடம் கிடைக்கல மூணு நாள் சாப்பிட்றதுக்கு வழி கிடைக்கல குடிக்க பச்சை தண்ணி கிடைக்கல நம்ம போட்டுருக்கோம் அதே உடையை தான் மாற்றி மாற்றி இருக்கோம் இந்த நிலைமையில் இறைவன் நம்மளை காப்பாற்றவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த இறைவனுக்கு வந்து நீங்கள் அப்படி ஒரு நன்றி சொல்கிறீங்க தேங்க்யூ சொல்கிறீங்க இது எனக்கு புரியல அப்படின்னு அந்த சீட்ரு கேட்குறாரு அது குரு சொல்கிறாரு கரெக்டு நமக்கு மூணு நாளாக தங்குறது இடம் சாப்பாடு கிடைக்கலன்றது உண்மைதான் ஆனால் இறைவன் நம்பளை வேற எதுக்கும் ஒன்று தயார் பண்ணுறாரு அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெகுரஸ் டெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த நாட்களில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காட்டில்லாம் படுத்துருக்காங்க ராத்திரி அவர் சொல்கிறார் இறைவன் காப்பாற்றலான்னா அந்த அன்றைக்கு நைட்டு விலங்குகள் அடித்து நம்ம சாப் செத்துருக்கலாம் நானாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருமே இன்டாக்டாக இருக்கோம் எல்லோரும் உயிரோட தான் இருக்கும் போகிற இடங்கள்ல மரங்கள்லையாவது பழங்கள்லாம் கழிச்சதில்ல ஓடைகள் இல்லையா நல்லா தண்ணி கழிச்சது இல்லை அப்போ இறைவன் ஏதோ வேறு ஏதோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துன்னு தானே இருக்கார் என்ன நம்ம போன இடத்துல யாரோ நம்மளை ஸ்வீகாரம் பண்ணலை தானே அந்த கதையும் மாறும்ல அவங்களுக்கு யாராவது நம்ம யாரும் உண்மையான நம்மளோட நிலவரத்தை எடுத்து சொல்லுவாங்கல்ல அப்போ அவங்க அவங்க கருத்தை மாற்றிப்பாங்கல்ல அதனால் எப்போவுமே இறைவனுக்கு நன்றியோட உணர்வோடு இருங்க வேறு எதோ ஒரு தயாரிப்புக்கு தான் இது பண்ண பல விஷயங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப கோபத்துரும் நம்மளுடைய தெய்வ பக்தியெல்லாம் அளவுக்கு இருக்குன்னா நான் சொல்கிறது ஜென்ரலான ஆணுங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்ததுன்னா இறைவனுக்கு நன்றி நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகிறோன்னா இறைவனை பச்சை பச்சையாக திட்டுருது இப்படி தான் நம்ம இருக்கிறோம் ஒரு சராசரி மனிதன் இப்படி தான் இருக்கான் ஆனால் இந்த சாது அளவுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்கிறவங்களால மட்டும்தான் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய சக்தி அந்த சாதுவா அதனால தான் ஒரு குருவா இருக்காரு நம்ம கூட இந்த மாதிரி போன நாலு இடத்துல கண்டுக்கவே இல்லை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தோண்டு போயிடும் ஆனால் அந்த நம்பிக்கை இப்படி இருக்கணும் இந்த சாதுக்கு இருக்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கணும் எல்லாம் சரியாயிடும் நாலாவது நாள்லேருந்து இவருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது அதாவது இந்த இவரை பற்றி வந்த புரளிகள்லாம் தப்புன்னு புரிய வந்து ஸ்வீகாரம் பயங்கரமாக இருக்குது பூக்கள்லாம் போட்டு வர வைக்கிறாங்க நல்ல தடப்புடல் சாப்பாடு கொடுக்குறாங்க அதாவது இந்த மூணு நாள் எப்படி இருந்ததோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஃபோர்த் டேலேருந்து அவருக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்போ இந்த மூணு நாள் நடந்தது என்ன டெஸ்ட் பேப்பர் அவருக்கு வந்த ஒரு சோதனைத்தாள் அதில் இவர் பாஸ் ஆகிருக்காருன்னு அர்த்தம் யார் இந்த சாது பாஸ் ஆகிருக்க சீடர்கள் சீடர்களாக இருக்கிறதுனால நம்மள மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க தான் சீராக இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குருவாக முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து நல்லது நடந்தால் எல்லாம் இறைவனும் ஓகே நல்லது நடக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்காங்க சரியா ஸோ நம்ப இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கணும் அதாவது இந்த சாதுக்கு இருக்கிற மனநிலை இருக்கணும் எது நடந்தாலும் ஏதோ ஒரு தயார் பரமாத்மா வானிலை என்ன சொல்கிறாரு மாயை வருவதே உங்களை வந்து தோல்வி அடைய வைக்கிறது கிடையாது உங்களை துக்கப்படுத்துறதுக்கு கிடையாது உங்களை அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களோட புருஷார்த்தத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு பரமாத்மா ராஜகோத்ரே சொல்கிறார் சரி இந்த கதை படித்தேன் ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் ஓகேவா இப்போது நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறோம் அதாவது நமக்கு அது தேவைப்படுது இது தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் திடீர்னு ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு டச் ஆகுது அந்த ஆத்மா நமக்கு உதவியும் பண்ணிடுறாங்க ஓகே அப்போது அது வந்து எப்படி வரும்னா ஒன்று வாட்ஸ்அப் மெசேஜாக வரும் இல்லாட்டி எனக்கு கூகுள் பேயில் அவங்க பே பண்ணியிருப்பாங்க அதிலே டைப் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா நன்றி அப்படின்னு ஒரு மெசேஜ் போடும் இதில் ஆத்மாக்கள் வந்து ரொம்ப பெருந்தன்மையை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எனக்கு நன்றி நன்றி சொல்லாதீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க ஓகே ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்காங்கன்றது புரியுது ஓகே இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கிளாரிட்டி இருக்கு அதாவது நமக்கு ஏதாவது தேவைப்படுது நான் யாரை கேட்குறேன் இறைவனை கேட்குறேன் பரமாத்மா என்ன திரும்ப சொல்கிறார் ராஜயோகத்தில் நீங்கள் சேவை பண்ணணுமா இறை சேவையா ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கேருந்து வரணும்னு எனக்கு தெரியும் யார் பேக்கெட்டில் நான் கை வைக்கணும்னு எனக்கு தெரியும் அது வரும் உன் சேவை மட்டும் நீ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இரு அதுக்கு உதவி எங்கே வரும் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பரமாத்மா ராஜகத்தில் சொல்கிறார் அப்போ என்ன நம்ம தேவைக்கு இறைவனை கனெக்ட் பண்ணுறோமா வீடியோ பார்க்குறாங்களா யாருக்கோ ஒருத்தருக்கு தான் டச் ஆகுதா அவரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரா ஓகே என்ன இந்த சேவைக்கு இறைவன் அந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு அந்த வாய்ப்பு அளிச்சிருக்காருன்னு அர்த்தம் அவங்க கொடுத்துட்டாங்க ஓகே அப்போ இந்த பைசா வந்தவுடனே நான் என்ன பண்ணுறேன் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன் நான் கேட்டிருந்தேன் உதவி வந்துருச்சு அப்போ நான் யாருக்கு உதவி சொல்கிறேன் பரமாத்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு கருவியாக இருந்தவங்க யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் நன்றின்னு சொல்கிறேன் எதுக்கு அவங்க இந்த சேவையில் பங்களிப்பு பண்ணதுக்காக ஓகேவா அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இறைவனுக்கே நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பெருந்தன்மை காட்டுது ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் சொல்ல முடியுமா இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அதாவது அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்போ நான் அவங்களுக்கு தானே சொல்கிறேன் இறைவனுக்கு நன்றி நான் இறைவனுக்கு தான் சொல்லிட்டேனே அப்போ இவங்களுக்கு சொல்கிறது வந்து இவங்களுக்கே சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்ன்றான் என் தோணி தான் நம்ம அப்படி சொல்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இறைவனை கேட்டதுனால தான் இவங்க கொடுக்கவே செய்திருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸே ஓகேவா ஸோ அவங்க இந்த வாட்டி கருவியாக இருந்திருக்காங்க அப்போது அந்த கருவியாக இருந்ததுக்கு நன்றி சொல்கிறோம் ஓகேவா ஸோ அவங்களுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நான் தப்பாக சொல்லலை இதெல்லாம் நான் புரிஞ்சு தான் பண்ணுறேன் நான் உங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே நான் இன்றைக்கி கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட புருஷார்த்தி இல்லை எந்த அளவுக்கு இறைபக்தி உள்ளவர்கள் அளவுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கா அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் கெட்ட சேர்ந்தாலும் நடந்தாலும் எனக்கு இறைவன் இருக்க நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறையவே குறையாது அப்படின்னு இருக்கீங்களா இல்லை நல்லா நடந்தால் இதுவாம்பா கெட்டது வந்தால் இறைவன் பச்சை பச்சா திட்டுவோம்ப்பா இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ